ஊர், எங்கள் ஊரை பற்றி அங்கெல்லாம் பேசுறதுக்கு ஆரம்பிச்சதுன்னா அது நேரம் பத்தாது. சரி, இப்போ வந்து நம்ம சங்க இலக்கிய தொடருக்கு வருவோம். இப்போ வந்து ஒரு மறு எடுத்து இந்த பக்கம் ஒட்டி விட்ருங்க. இப்போ வேற நண்பர்களே, கோவை இலக்கிய சந்திப்பு நிகழ்ச்சியின் 108வது நிகழ்ச்சி இது. இதில் சங்க நூல்கள் பற்றிய அறிமுகத்தை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த வரிசையில் இன்று நற்றிணை பற்றி நாம் பார்க்கிறோம். நற்றிணை 8 தொகை நூல்களில் ஒன்று. 8 தொகை நூல்கள் என்ன என்ன என்பதை போன மாதம் கூட பார்த்தோம். இருந்தாலும் அதை திரும்பவும் நினைவுபடுத்தி கொள்ளுவோம். நற்றிணை, நல்ல குறுந்தொகை, பதிற்று 10, ஒத்த 500, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏற்றும் கலியோடு அகம்புறம் என்று இத்திரத்த 8 தொகை என்று சொல்கிறார்கள். அதில் முதல்ல வர்றதே நற்றிணை தான். அது பாடலுக்காக கூட புனைந்திருக்கலாம், ஆனால் முதலில் இருக்கக்கூடிய நற்றிணை. நற்றிணை 400 என்று சொல்வார்கள். ஏனென்றால் இது 400 பாடல்கள் கொண்டது. ஒரே ஒரு பாடல், 234 என்கின்ற எண்ணுள்ள அந்த பாடல் கிடைக்கவில்லை. 400 பாடல், 399 பாடல்கள் உள்ள இந்த நற்றிணை 400. இதற்கொரு இலக்கணம் இருக்கிறது. வரி அடி எல்லை இருக்கிறது. 7 அடியிலிருந்து 13 அடி வரை, 7 வரியிலிருந்து 13 வரி வரை இருக்கும் அடி எல்லையாக அது கொண்டிருக்கக்கூடியது. இதை தொகுக்க சொன்னவர் பெயர் இருக்கிறது. அவர் ஒரு அரசர், பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி என்பது அவருடைய பெயர். ஆனால் தொகுத்தவர் யார் என்று தெரியவில்லை. தொகுக்க சொன்னவர் பெயர் மட்டுமே நமக்கு கிடைக்கிறது. இதில் இந்த 400 பாடல்களில் 192 புலவர்கள் பாடியிருக்கிறார்கள். அப்போது ஒரு கணக்கு போட்டு பார்த்தால் ஒரு புலவர் 2 பாடல் எழுதியதை இதில் தொகுத்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். இதில் நமக்கு திணை வரிசைப்படி பார்த்தால் குறிஞ்சி திணை பற்றி 130 பாடல்கள் இருக்கின்றன. அதிகபட்சம் அதுதான் இருக்கிறது. பாலை திணை பற்றி 107 பாடல்கள் இருக்கின்றன. நெய்தல் பற்றி 101, மருதத்தை பற்றி 33, முல்லை 28. இப்படியாக இந்த தொகை நூலானது அமைந்திருக்கிறது. இந்த நற்றிணையிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் என்னவென்று பார்த்தால் மிக எளிய செய்திகள். ஏனென்று கேட்டால் சங்க பாடல்கள் எல்லாமே அன்றைக்கு வாழ்ந்த தமிழ் மக்களுடைய வாழ்க்கையை சொல்லக்கூடியது, அவர்கள் சுற்றுப்புறத்தை பற்றி சொல்லக்கூடியது, அவர்கள் ஒருவருக்கொருவர் இணங்கியும் பிணங்கியும் செய்திருக்கக்கூடிய அந்த சமூக வாழ்வை பற்றியது, போர்களை பற்றியது. இப்படியே அவர்கள் வாழ்வில் என்னென்ன நடந்திருக்கிறதோ அதை பற்றித்தான் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக இயற்கை சார்ந்த பதிவுகள் என்பது அவர்கள் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அளவுக்கு தைரியமாக சொல்லலாம், வேறு எங்கும் இந்த மாதிரி பதிவுகள் இருந்ததில்லை. இன்றைக்கு எழுதியிருக்கக்கூடிய தாய் நதி இந்த நடுகல் ஆற்றுப்படையில் ஒரு இடத்துல ஒன்று சொல்லுகிறான். ஒரு மரங்கொத்தி ஒரு மரத்திலே இருந்து தேடி தேடி எந்தெந்த இடத்திலெல்லாம் அதற்குரிய உணவு இருக்கும் என்று தேடி தேடி அது கொத்தி கொண்டிருக்கும் அதை போல என்கின்ற ஒரு காட்சியை காட்டுகின்றார். இந்த காட்சி வந்து நற்றிணையில் இருக்கும். அப்போ தாய் நதி எழுதியதைத்தான் நற்றிணை புலவன் எழுதியிருக்கிறார். நற்றிணையில் இப்போ இருந்தது தான் வந்து இப்போ சோழனில் எழுதுவான். இப்போது இந்த கால மயக்கம் இருக்கிறது அல்லவா, இதை பார்த்து கொள்ளுங்கள். எல்லோரும் ஒன்றைத்தான் எழுதி கொண்டிருக்கின்றோம் என்கின்ற அளவில் அது வந்து முடியும். எல்லோரும் ஒரே உணர்வைத்தான் கொண்டிருக்கிறோம் என்றது முடியும். நம்முடைய பாரம்பரியம் என்ன என்பது நமக்கு விளங்கும். இப்படியாக நாம் சங்க பாடல்களை நாம் பார்க்கின்றோம். இந்த நற்றிணையிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை மிகச் சுருக்கமாக பார்ப்போம். முதலிலே இதில் சொல்லப்பட்டிருப்பது இந்த உறவுகள், சமூக உறவு என்று பார்க்கும்பொழுது முதலிலே தாய், தந்தை, தோழி, செவிலி இந்த 4 பேர் தான் மிக முக்கியமான இடத்தை வகிக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் ஒரு பெண் தாய்க்கு சொன்னதை விட தோழிக்கு சொன்னது அதிகம். ஒரு தலைவன் வந்து மற்றவங்களுக்கு சொன்னதை விட தனக்கு சொல்லிக்கிட்ட தன் நெஞ்சிற்கு சொன்னது அதிகம். இப்படியாக பொதுவான தன்மை இது. இந்த உறவு முறை பற்றி சொல்லக்கூடிய ஒரு சில பாடல்கள் வந்து
உண்மையிலே நினைத்து நினைத்து நாம் இன்புறத்தக்க பாடல்களாகும். ஏற்கனவே நாம் முதல் நிகழ்ச்சியில் பார்த்தோம், அந்த விளையாடு ஆயமோடு வெண்மணல் அடித்து என்கின்றது ஒரு பாடலை பார்த்தோம். அதாவது ஒரு தலைவன் தலைவி ஒரு இடத்துல சந்திக்கிறார்கள். சந்திக்கும் போது பக்கத்தில் ஒரு மரம் இருக்கிறது, இந்த மரத்திற்கு கீழே இருந்து காதல் மொழி பேச முடியாது என்றால் இடத்தை மாற்ற வேண்டும் என்று அந்த பெண்ணு சொல்லுகிறாள். ஏன் என்று கேட்டதற்கு, இது என்னுடைய தாயார் இந்த மரத்தை வைத்திருக்கிறார். அவர் விளையாடும் பொழுது, சின்ன வயதில் அவர் விளையாடும் பொழுது அந்த ஒரு பொன்னை காய் ஒன்று இருந்தது, அதை அவர் பதித்து வைத்தார், விதைத்து வைத்தார். அதுதான் மரமாக இவ்வளவு வளர்ந்திருக்கிறது. ஆகவே எனக்கு வந்து அது சகோதரி முறையாகும். என் சகோதரி பக்கத்தில் இருந்து நான் இப்படி உன்னோடு காதல் மொழி பேச முடியாது என்று சொல்லுகிறேன். அந்த பாடல் வந்து நட்டினையில் தான் வருகிறது. இதை போலவே இது தாய் சகோதரி ஒரு தலைவி, இந்த மூவருக்கும் இடையான ஒரு உறவை சொல்லுகிறது. தந்தை பற்றி ஒரு பாடல் சொல்லுகிற, அருமையான ஒரு பாடல் சொல்லுகிறது. பாடல் இருக்கட்டும், அதனுடைய பொருளை மட்டும் சொல்லுகின்றேன். 136 அந்த பாடல், நற்றங்கொற்றனார் என்கின்ற ஒரு புலவர் எழுதுந்து. அந்த பாட்டில் அந்த பெண் சொல்கிறான், எனக்கு வந்து ஒரு பொருள் வேணும்னு கேட்டேன், எனக்கு அது வாங்கி கொடுக்கல, எனக்கு ஒரே அழுகையாக இருந்தது அப்படிங்கிறார். என்ன பொருள்? தோளிலே மாட்டக்கூடிய ஒரு அணிகலன், தோளில் மாட்டக்கூடிய ஒரு அணிகலன் வாங்கித்தர சொல்லி கேட்டேன். எங்கள் அப்பா வந்து வாங்கி தரல, எனக்கு ஒரே அழுகையாக இருந்தது. அப்புறம் பார்த்தோன்னா அப்பா இந்த மாதிரி பண்ண மாட்டார், நம்ம என்ன கேட்டாலும் வாங்கி தருவார், என்ன ஆச்சு அவருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்போ, என்னை யோசிக்கிறதுக்கெல்லாம் விடலை, அவர் வாங்கி கொடுத்துட்டார். அதாவது அந்த தோளில் போட்டுக்கக்கூடிய அந்த அணிகலன் மட்டுமில்லை, இந்த கை இந்த இடத்துல இருக்குல்லங்க, இந்த இடத்துல மாட்டக்கூடிய தொடி அதற்கு பேர், அப்படி அது ஒரு எக்ஸ்ட்ரா, இந்த தோளில் மாட்டக்கூடியது ஒன்று, அதை தாங்கி பிடிப்பது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அந்த தொடி என்கிற அணிகலன் ஒன்று, கையில் போடுறது வளை வளையல். ஆச்சா, இப்படி இது எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு செட்டாக வாங்கி கொடுத்துட்டாரு. அது ஏன்னு கேட்டால், என்னுடைய உடல் வந்து இழைத்து இருக்கிறதை அவர் கண்டுபிடிச்சிட்டார் போல இருக்கு. உடல் எதற்கு இழைக்கும்? ஒரு இளம் பெண்ணுக்கு உடல் எப்படி இழைக்கும்? காதல் வயப்பட்டதால் இழைத்திருக்கிறது. அடே, இந்த பிள்ளைக்கு இதுதான் பிரச்சனை. அதனால் தோளில் மாட்டது மட்டும் இருந்தால் பத்தாது, அதை பிடிச்சி தாங்குற மாதிரி ஒரு இன்னொன்று, ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இன்னொன்று வாங்கி தரணும் அப்படிங்கிறது அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கு. என்னுடைய தந்தை வாழ்க அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு சொல்லுது, தந்தை பற்றியது. உண்மையிலேயே பெண் குழந்தையை பெற்ற தந்தையர்களுக்கு இது வந்து அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கு இதை படிக்கிறப்போ. சரி, அப்புறம் இதில் வரக்கூடிய தோழிகள் இருக்காங்க இல்லைங்க, அவங்க வந்து அந்த தோழிங்கிறது வந்து ஒரு தலைவன் ஒரு தலைவி ஒரு தோழி அப்படிங்கிறதுல இல்லை, இது வந்து ஒரு விளையாட்டு மாதிரி. இந்த தலைவன் வந்து இன்னொரு இடத்துல தோழனாவான், இந்த தலைவி இன்னொரு இடத்துல செவிலித்தாயாவா தோழியாவா, இந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு அரேஞ்ச்மெண்ட் அது. ஆச்சா, இப்போ இதில் வரக்கூடிய தோழி வந்து அந்த தோழிங்கிற அந்த பாத்திரத்தினுடைய தன்மையை என்னவென்று கேட்டால், நல்லது கிட்ட தெரிகிறது. ஒரு சில நேரத்தில் இரவுக்குறி அறிந்த அந்த தலைவன் வருவான், லேட் நைட் வருவான். வர்றப்போ வந்துட்டு இங்கே பார்ப்பா ஆள் வர்றாப்புல, என்ன வர்ற வழியெல்லாம் பார்த்துன்னு சொன்னால் பயங்கரமான காடு, தண்ணி இப்போ இருக்கும் ஆறு இப்போ மாதிரி, அதிலெல்லாம் வந்து ரொம்ப சிரமப்பட்டு வரணும், முதலையெல்லாம் இருக்கும், யானை வரும், இருந்தாலும் வந்து அவன் வந்து தைரியமாக வந்துட்டான் பாரு, அவன் அப்போ நல்லவன் தான், இவ்வளவு தைரியமாக வந்து இதாகி வர்றவன், உன்னை இவங்க நல்லா காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை இது. அப்போது அந்த தலைவனை வந்து அவள் வாழ்த்துகிறாள், புகழ்கிறாள். ஆனால் ஒரு சில நேரத்தில் வந்து இங்கே பாரு இவன் இந்த மாதிரி கேரக்டர், இப்படி பேசுகிறானவன், ஆள் சரியில்லை அதையும் சொல்கிறான். இது அந்த பாத்திர படைப்பினுடைய தன்மை அது. இதற்கெல்லாம் பாடல்கள் இருக்கின்றன, நேரம் கருதி அதை எப்போ கொடுப்போம். ஆகவே இந்த உறவு முறைகளுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஊடாட்டங்களை உணர்ச்சிகளை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான படைப்பு தான் நற்றினை என்று நாம் பார்க்கின்றோம். அப்புறம் சில உணர்வுகள், ஒரு சில உணர்வுகளை வந்து பொதுவாகவே சங்க பாடல்களில் வந்து உணர்வுகளின் தொகுப்பு தான் அது, அதற்கு சற்று மாறாமல் இந்த நற்றினையில் இருக்கக்கூடியது. ஒரு இடத்துல ஒரு தலைவன்
தன்னுடைய நெஞ்சுக்கு சொல்லிக்கிறான். அது என்னன்னா, நாம காதல் வயப்பட்டிருக்கோம், இருந்தாலும் நமக்கு பொருள் வேணும், அதனால் நம்ம சம்பாதிக்கிறதுக்கு வெளியூர் போய்தான் ஆகணும். அப்படி போகிறப்போ பாதியில் திரும்ப முடியாது. ஏன்னு கேட்டால், அப்படி திரும்புறது வந்து நம்முடைய பெருமைக்கும் அது இழுக்காகும். ரெண்டாவது, பொருள் இல்லாதவர்களுக்கு உலகம் இல்லை, ஆகவே நம்ம திரும்பக்கூடாது. இருந்தாலும் இந்த நெஞ்சு சொல்லுது, தலைவிகிட்டவே இருக்குதே, அதனால் என்னுடைய அறிவும் என்னுடைய நெஞ்சும் ரெண்டும் வந்து எனக்கு ஒரு ஊராட்டத்தை தருகிறது அல்லவா. இது எப்படி இருக்குது என்று கேட்டால், ரெண்டு பக்கம் ரெண்டு யானை, ரெண்டு யானைக்கும் இடையில ஒரே கயிறு, அந்த கயிறில் ஒரு முனையை இன்னொரு ஒரு யானை இழுக்குது, இன்னொரு முனையை இன்னொரு யானை இழுக்கிறது. அந்த இழுக்கிறப்போ ரெண்டுமே யானை. அப்போது இந்த கயிறு, அது பேர்பட்ட கயிறு என்றாலும் அது என்னவாகும், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொறியெல்லாம் கலண்டு ஒரு நேரத்தில் அறுந்து போயிடும். ஆச்சா, அப்போது அந்த இழுக்க இழுக்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புரி கலண்டுருக்குல்ல, அந்த புரி கலண்டுக்கிறத இவன் எப்படி மரங்கள்ட மாதிரி பார்த்துட்ருப்பானு. ஆச்சா, அந்த மாதிரி அந்த புரி கலண்டு கொண்டு இருப்பதை, அதை போல் இருக்கிறது என்னுடைய மனம், என்னுடைய நிலைமை அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னி, அந்த புரியானது தேய்ந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதுக்கு சொல்கிற தேய்புரி பழங்கயிறு போல அப்படின்னு சொல்கிறாங்க. அது கயிறு கூட பாருங்கள், பழைய கயிறு, பழைய கயிறுன்னு அப்புறம் அது இப்போ எப்படி இருக்கு, அது எத்தனை செகண்டில் காலியாச்சோ தெரியாது நமக்கு. அப்போது தேய்புரி பழங்கயிறு போல அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த என்னுடைய நிலைமை வந்து அந்த மாதிரி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறானே. இந்த பாட்டை பாடினவன், அவன் பேர் தெரியல, பேர் தெரியலன்னா சங்க புலவர்களுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியும் இல்லைங்க, அந்த பாட்டிலிருந்து ஒரு வரியை எடுத்து அவன் பேர் வச்சுருவாங்க. அதனால் இந்த பாட்டை பாடினவர் பேர் தெரியலைங்கிறதுனால பேர் எப்படி வைக்கிறாங்க, தேர் தேய்புரி பழங்கையிட்டனார் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க, அப்படின்னு வச்சுட்டாங்க. இந்த மாதிரி நிறையா நீங்கள் பார்க்கலாம். முது கொட்டன் என்ன கொட்டனார்னு ஒருத்தர் இருப்பார், இன்னொருத்தருக்கு வந்து முது கொட்டனார்னு பேர். ஏன்னு கேட்டால் அவர் கொஞ்சம் சீனியராக இருப்பார், வயசுலேயோ அனுபவத்துலேயோ அது சீனியராக இருப்பார். இந்த மாதிரி பெயர் வைக்கிற அந்த முறையை நாம் பார்க்குறோம். உணர்வு பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக ஒரு பாட்டில் ஒரு தகவல் ஒன்று சொல்லப்படுகிறது. அது என்னவென்றால், என்னுடைய மனம் வந்து இப்போது ரொம்ப ஒரு மோசமான நிலைமை போயிடுச்சு, நான் அப்படியே உருகி கரைஞ்சி உளுந்துருவும் போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். எதுக்காகன்னு சொல்ல திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்லை. அப்போது எப்படி அந்த மாதிரி ஆச்சுன்னா, அதுக்கு ஒரு உவமை ஒன்று சொல்லிடுறேன். அதாவது அறகுறையாக செய்யக்கூடிய ஒரு பானை, ஈர மணலில் செய்த ஒரு பானை, சட்ட சடன் அடிக்கக்கூடிய மழையில் நனைஞ்சதுன்னா என்ன ஆகும். இது ஏற்கனவே ஈர மணலில் செஞ்சது, மழை வேற அந்த அடி அடிக்குது, அது என்ன ஆகும். ஒரு காலகட்டத்துக்கு மேலே மண் எது, இப்போ அந்த தண்ணி எதுன்னு தெரியாத அளவுக்கு அது கரைஞ்சி போயிடும். என்னுடைய உள்ளம் அப்படி உருகி கரைந்து போயிருக்கிறது அப்படின்னு சொல்கிறான். இப்படி ஒரு இப்படி உணர்வை நான் பார்க்குறோம். அப்புறம் சொல்லுகின்ற இடம், அது ரொம்ப முக்கியமானது. எந்த மாதிரி இடத்துல இருந்து அந்த தலைவன் வரான், எந்த இடத்துல இந்த கதைகள் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சொல்லியிருக்கிற எல்லா விஷயங்களும் வந்து அந்த உணர்வுகள் சார்ந்து தான் அவங்க சொல்லுவாங்க. இப்போ நெய்தல் நிலத்தை பற்றின்னு சொல்லிச்சுன்னா, அந்த சுறாமீனை பற்றி சொல்கிறது, அந்த உமணர்கள்னு சொல்லக்கூடிய உப்பு வணிகர்களை பற்றி சொல்வது, அங்கு போட்டிருக்கக்கூடிய அந்த காய வைத்திருக்கக்கூடிய அந்த கருவாடு, அதை பற்றி சொல்லக்கூடியது. இப்படி தொடர்ந்து செய்திகளாகவே வந்து கொண்டிருக்கும். இது எல்லாம் வந்து தன்னுடைய மன உணர்வுகள் இருந்து அவன் எடுத்ததாக நாம் பார்ப்போம். இப்படி உணர்வுகளை சொல்லக்கூடிய பாடல்களாக நற்றிணை இருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்புறம் ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு கேட்டால், எதுக்குமே இந்த உவமை சொல்லி பழகினவங்கள ஒரு சில உவமைகளெல்லாம் சான்ஸே இல்லை. அது எப்படின்னா, ஒன்றும் இல்லைந்தம்மா, புங்க மரம் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நேரங்களில் வந்துட்டு இலையே இருக்காது, எல்லாம் சுத்தமாக மொட்டையாக இருக்கும், ஆனால் வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி தளதளன்னு ஆகிரும், தளதளன்னு ஆகி அப்படி ஒரு கொடை விரித்த மாதிரி வந்துடும். அந்த சமயங்களில் பார்த்தீங்கன்னா அதில் பூக்கள் வந்திருக்கும்,
அந்த பூக்கள் பார்த்துருப்பீங்க, அந்த டாப்பில் மட்டும் ஒரு பச்சை கலரில் இருக்கும், அந்த இது முழுக்க வந்துட்டு வெள்ளை வெள்ளை வெளியர்னு இருக்கும். ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா அது அப்படியே அது அப்படியே கொத்து கொத்தா எக்கச்சக்கமாக இருந்து அப்படியே கீழே உளுந்த ஒரு பெரிய இது பாய் விரிச்ச மாதிரி ஆகும். அந்த புங்க மரத்தினுடைய பூ என்ன மாதிரி இருக்கும் பார்த்துன்னு எப்படி இருக்கும், ஒரு தோட்டம் ஒரு விஷுவல் அவன் உருவாக்குறான். அது எப்படி இருக்குன்னு கேட்டால் ஒன்றும் இல்லை, அரிசி பொறி மாதிரி இருக்குது. சிம்பிள், நேரம் பார்த்தது அது அரிசி பொறி மாதிரி இருக்கு. பொறி பூம் புன்கின் அப்படின்னு சொல்கிறான். அரிசி பொறியை போல புங்க மரத்தினுடைய பூ இருக்கிறது அப்படின்னு சொல்கிறான். இது வந்து நம்ம கற்பனை பண்ணியும் பார்க்கல, இந்த சம்மரில் நீங்கள் பார்த்துக்கலாம், விடாமல் பார்க்கலாம். அப்புறம் தாழை மடல் மடலாக இருக்கக்கூடியது, அது எப்படி இருக்கிறதுன்னு சொன்னால் சுறா மீனுடைய இந்த ஃபின் அப்படின்னு சொல்ல அது என்ன சொல்கிறது, துடுப்பு துடுப்பு அந்த துடுப்பு சுறா மீனுடைய துடுப்பு இருக்கிறதுல அதை போல இருக்கிறது தாழையினுடைய மடல் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். ஓமை அப்படி அவ்வளோ அழகாக சொல்லுவான். அப்புறம் ஒரு சில காட்சிகளை பற்றி சொல்லுவான், அதில் அழகான ஓமைகள் அங்கே வரும். எப்படின்னா அந்த காட்டுக்கோழி இருக்கிறதில்ல காணவாரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிற காமருதகைய காணவாரணம் அப்படின்லாம் பார்ப்போம். அந்த காட்டுக்கோழியினுடைய குரல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் காட்டுக்குள்ளே போனவங்களுக்கு தெரியும், ஒரு சவுண்டை ஒரு எரிச்சல் வர்ற மாதிரி ஒரு சவுண்டு கொடுக்கும். ஓ ரைட், காட்டுக்கோழி இருக்குது அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி ஒரு சவுண்டு கொடுத்துட்டு போயிருந்தது. அந்த சத்தம் எந்த மாதிரி இருக்குன்னு கேட்டால் நெய் உருக்கி கொண்டிருக்கும் போது பால் எடுத்து அப்படி தெளிச்சு விட்டதுன்னா ஒரு சவுண்டு வரும் பாருங்க, உருக்குறு நறு நெய் பால் விதிர்த்தன்ன காமருதகைய காணவாரணம் அப்படின்னு சொல்கிறான் அவன். இது வந்து நீங்கள் கற்பனையும் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்காக நெய்யெல்லாம் காய்ச்சிட்டுருக்குறோம், அதெல்லாம் என்னமோ தெரியல நம்ம வீடுகளெல்லாம் இல்லை, அப்படியெல்லாம் இது பண்ணி பார்க்க வேண்டாம். அப்புறம் ஒரு சில விலங்கினங்களே ஆகட்டும் பறவைகளே ஆகட்டும் பூச்சி புழுக்களே ஆகட்டும் சும்மா நேருக்கு நேராக ஒரே வார்த்தையில் சொல்கிறதில்ல. யானைன்னு சொன்னால் வெறும் களிறுப்பிடி அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறதில்ல, களிறு பெருங்களிர் பெரிய யானை அப்படின்னு சொல்கிறது தான் பழக்கம். பல்லி, பல்லியை வந்து சும்மா சாதாரணமாக பல்லின்னு சொல்லி முடிக்கிற அந்த வேலை கிடையாது அவங்ககிட்ட. நெடுஞ்சுவர் பல்லி, பெரிய செவத்தில் இருக்கக்கூடிய பல்லியப்பா, அதோட பாரு. கனைகுரல் பல்லி அப்படிமா, இந்த சத்தம் போடுறது கணைக்கிற மாதிரி, குதிரை கணைக்கிற மாதிரி, குதிரை கணைக்கிறத அப்படியே மினிமைஸ் பண்ணி கொண்டு வாங்க, அப்படி கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் அது பல்லி கத்துறது அந்த மாதிரி இருக்குது, கனைகுரல் பல்லி அப்படிதான் சொல்லுவாங்க. அப்புறம் இது நீங்கள் ஜோனதன் லிவிங்ஸ்டன் சீகல் சொன்னீங்க, சீகலுக்கு வந்து பேர் வச்சிருக்கிறான் வெண்காக்கை, சிறு வெண்காக்கை. இது வந்து குறிப்பாக நெய்தல் இடத்துல, ஆமாம் நெய்தல் திணையில் வரக்கூடியது, அதனால் அதுதான் சிறு வெண்காக்கைங்கிறது இதுதாங்க. இது யாரும் பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க, அதனால் இப்படி உவமை சிறப்புகளையும் கொண்டிருக்கக்கூடிய நற்றிணை என்று நாம் பார்க்கின்றோம். அப்புறம் சில செய்திகளெல்லாம் நமக்கு திரும்ப நம்ம இது இதை பற்றி யோசிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு வரும். இப்போது நமக்கு மேகம் எப்படி உருவாகுது, மழை எப்படி நமக்கு கிடைக்குதுன்னு சொன்னால் கடல் அதுதான் உருவாக்குறது, அது அதுதான் வந்து அது கடல் நீரினுடைய ஆவியாகி மேலே போய் மேகமாகி இதாக இருக்குன்னு சொல்லி. இது ஒரு சயின்ஸு, இந்த சயின்ஸை வந்து 2000 வருஷத்துக்கு முன்னே ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே தான் அது முக்கியத்துவம் பெறுது. இது தெரியும் மேகம் எப்படி உருவாகுது சொல்லிடுவாங்க, ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்க சொல்லிடுவாங்க. ஆனால் அதை பதிவு செய்திருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குதுல்ல, அப்போ வந்து அந்த அறிவு அந்த சயின்ஸ் அது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம இது பண்ணி பார்க்குறோம். அப்புறம் தோழர் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், இந்த மனித விலங்கின முரண் இருக்கு இல்லைங்க, மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட்னு சொல்கிறோம் இல்லைங்க, அப்போவே இருந்திருக்கு, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எப்படின்னா இந்த இவங்கெல்லாம் குடியிருக்கிறாங்க, மலையில் இருக்கக்கூடிய இவங்கள மக்களெல்லாம் இருக்கிறாங்க, அப்போ வந்து யானை ஒரு இடத்துல வந்து ஒரு இவங்க வளர்த்துருக்குற தோட்டத்துக்குள்ளே பூந்துருச்சு, அது இஷ்டத்துக்கு வந்து அது இது பண்ணிகிட்ருக்குது, அதை பார்த்துட்டு இவங்க அலறுனாங்க, தண்ணுமைங்கிற ஒரு பறையை வச்சுட்டு அதை தட்டி அதை விரட்டினாங்க அப்படிங்கிறது வருது. அப்போது நம்ம இன்னொன்றும் பார்க்குறோம்,
2000 வருஷத்துக்கு முன்னாலேயே இவன் அந்த யானை போகிற வழியில் தான் வீடு கேட்டெல்லாம் கட்டி வச்சுருக்கான். தோட்டம் வைக்கிறது இதெல்லாம் வந்து யானை போகிற வழியில் அப்போவே ஆரம்பிச்சிட்டான் போல இருக்கு. இப்போ நம்ம இவனை பிடிச்சிட்டு சத்தம் போட்டுக்கிறோம் நம்ம. அவனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா இது என் பரம்பரைடா அப்படின்னு சொல்லிடுவான். இருந்தாலும் அந்த முரண்ங்கிறது தவிர்க்கப்பட வேண்டியது. யார் எந்த இழப்பும் வந்து சகிக்க முடியாது. மனிதனும் கொல்லப்படக்கூடாது, விலங்கினும் கொல்லப்படக்கூடாது. அதற்குரிய திட்டங்களை தான் நாம் முன்வைக்கணும். சரி, அப்புறம் யானை பற்றி ஒரு இடத்துல சொல்கிறான், அது இதில் தெருவில் போய் பிச்சை எடுக்குதுன்னு சொல்லி. இப்போ அது பெரிய ஆச்சரியமெல்லாம் ஒன்றும் கிடையாது. பிச்சை சூழ் பெருங்களிரு போல பிச்சை எடுக்கிற யானை மாதிரி ஆயிடுச்சப்பா அது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆச்சரியமாக இருக்கும் இந்த மாதிரி தகவல்கள் எல்லாம். எல்லாவற்றையும் விட முக்கியமாக ஒரு செய்தி, அது நாங்கள் சார்ந்து இயங்கக்கூடிய சுற்றுச்சூழல் சம்மந்தப்பட்டது. ஏனென்றால் நம்முடைய நேச்சுரல் சோர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த இயற்கை பொருள்கள்லாம் அழிந்து கொண்டு இருக்கின்றன. நமக்கு எத்தனை நாள் பெட்ரோல் கிடைக்கும்னு தெரியாது. அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் போயிட்டுருக்குறோமா? போகணும், போயிடுவோம். அதே போல் இந்த மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய பொருட்களெல்லாம் வந்து எக்ஸ்டென்ட் ஆகிட்டுருக்கு. ஒரு நாளைக்கு இத்தனை விலங்கினங்கள், இத்தனை பூச்சிகள் அழிந்து கொண்டு இருக்கின்றன. முழுமுற்றாக அழிந்து கொண்டு இருக்கின்றன அப்படிங்கிற கணக்கெல்லாம் இருக்குது. இப்படி நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த நடப்பு சூழ்நிலையை வைத்து ஒரு பாட்டினுடைய ஒரு வரியை மட்டும் பார்க்கிறோம். அந்த வரி நட்டினையில் சொல்லப்படுகிறது. அந்த வரி என்னவென்று கேட்டால், வரியை கூட பார்ப்போம், தகவல் என்னென்னு பார்ப்போம். அதாவது ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லை, அவனுக்கு மருத்துவம் செய்யணும். இந்த மருத்துவமானது ஒரு ஏதோ ஒரு இலை, பூ, மரம், வேர், இந்த மாதிரி ஏதோ ஒரு மரமோ செடியோ சார்ந்த ஒரு தாவரத்திலிருந்து எடுத்து தான் வந்து மருந்தாக நம்ம கொடுக்குறோம். அப்படி ஒருத்தனை காப்பாற்றுறதுக்கு ஒரு முழு மரத்தையே வந்து டோட்டலாக அதை காலி பண்ணி இவனை வந்து காப்பாற்றுறதுன்னு சொல்லிச்சுன்னா வேண்டியதில்லை, இவன் போனால் போட்டு. ஏன்னா ஒரு மரம் ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது அவனை பொறுத்தவரை. அதாவது மரத்தை சாகடித்து மருந்து கொள்ள மாட்டோம் அப்படிங்கிற கான்செப்ட் அவங்களுக்கு. மரம் சா மருந்தும் மாந்தர் அப்படிங்கிறாங்க. மரம் சா மருந்தும் கொள்ளார் யாரு? மாந்தர். அப்படி கொல்லாமல் இருக்கிறவன் தான் மாந்துங்கிற ஒரு குறிப்பு கூட அதில் இருக்கிறதா நம்ம பார்க்க முடியும். ஆகவே அருமையான ஓமைகளை கொண்ட பாடல்கள் நட்டினியில் இருக்கின்றன. உணர்வுகளை சொல்லக்கூடிய பாடல்கள் இருக்கின்றன. அறிவியல் சார்ந்த செய்திகள் இருக்கின்றன. நடப்புக்கு தேவையான செய்திகள் அதில் இருக்கின்றன. நட்டினை படிக்க வேண்டிய ஒரு தொகையினோ. நன்றி.